ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து அக்கா நூடுல்ஸ் வந்து பண்ண போகிறோம். அக்கா நூடுல்ஸ்ன்னு வந்து நானாக சொல்கிறேன், ஆனால் அதுக்கு பேர் வந்து ஹக்கா நூடுல்ஸ். இதுக்கு பேர் ஹக்கா நூடுல்ஸ். நான் வந்துட்டு பேசிக்காக எனக்கு வந்து நூடுல்ஸ் அந்த அளவுக்குலாம் பிடிக்காது, பட் வந்து பார்த்துக்க வந்து சொன்னாங்க. நான் மைக்கு சேர்த்தி திங்க சொன்னாங்க. நான் மைக்கு சேர்த்தி திங்கிறது வந்து நம்ம வேலை. ஸோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ அக்கா நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அம்மா வந்துட்டாங்க. அடிக்கடி இதெல்லாம் எங்க நல்லா செய்ய போகுது எனக்கு தெரியும். நீ வந்து நல்லா செய்வ. ஆமா, இதுல நீ கட் பண்ணி செய்யணும். அது வந்து கட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். யாரு இவன், யாரு கொம்ப நின்று கூறி கூறுடி கூறுடி கூறுகட்ட கொண்ட என்ன மண்டை எனக்கு புரியல. என்ன இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா தம்பி? ஹலோ மக்களே, கலாய்ச்சதெல்லாம் போட்டோம். இன்னைக்கு வந்து ஹக்கா நூடுல்ஸ் வந்து நம்ம பண்றோம். ஹக்கா நூடுல்ஸ் வந்து நம்ம அக்கா பண்ண போறாங்க. அக்கா பண்றாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் பண்ண போறோம். அக்கா சொல்லுங்க. அக்கா வந்து திங்கிறது, அப்புறம் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது. பாத்தியா அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இந்தபா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நூடுல்ஸ் எல்லாம் எப்படி நூடுல்ஸ் பண்ண போறா? பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம். கொஞ்சமா உப்பும் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம நூடுல்ஸ் வந்து உள்ள சேர்த்தணும். காய்கறி வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் வச்சிருக்கிறோம், அதை விட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருந்தா இது எப்படி? நாலஞ்சு கம்பிய சுத்தின மாதிரி இருக்குது. இதுதான் நூடுல்ஸ். ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். வந்து தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்காக ஊத்தி வச்சிருக்கிறோம். தண்ணி கொதிச்சக்கப்போ இந்த நூடுல்ஸ் வந்து போட்டுறோம். இதுக்கு வந்து ரெண்டு பேக்கெட் வந்து மசாலா பவுடரும் கொடுத்துருக்காங்க. இது தனியா வச்சுக்கலாம். ஒரு அளவுக்கு மேல பண்ணி வேஸ்ட் பண்றது இருக்கு. அவனுக்கு அறிவே கிடையாது. என்ன படிச்சு நல்லா கொதிக்கிட்டு தளபுலாம் கொதி எப்ப போடணும்னே தெரியாம வந்துட்டு போறான். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து புள்ள சேர்த்திக்கலாம். ஒரு ரெண்டு ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஒட்டாம இருக்கிறக்காக நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். இது வந்து வேகணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து வடிகட்டிக்கலாம். பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ ஜல்லி வச்சு நூடுல்ஸ் வந்து நம்ம வடிகட்டிட்டோம். இது வந்து நம்ம ஆயில் ஊற்றுனால நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்க. இது வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நூடுல்ஸ் வந்து நம்ம ஜல்லியில் வடிகட்டி வச்சுருக்குறோம். இது தண்ணியெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஆயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இன்னொரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஒட்டாமல் பளபளன்னு இருக்கும் நூடுல்ஸு. இப்போ நூடுல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கணும். இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு துண்டு இஞ்சி கையில் போடவேனா பார்க்குறேன். இல்லை இப்படி இப்போதான் பூண்டு ஒரு 3 பல் பூண்டு. இப்போ கொஞ்சம் நல்லா பொறுக்கி விட்டு வதக்கணும். கேரட் வந்து இப்போ நீள் நீளமாக அறுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து முட்டைக்கோஸ்.
பீன்ஸ் கொஞ்சமாக பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்குறேன். கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ காய்க்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கணும். தண்ணி எல்லாம் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும். ரெண்டு ஸ்பூன் சோயா சாப்பு, சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு, நூடுல்ஸ்லேயே மசாலா பேக்கெட் கொடுத்துருக்குறாங்க, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து காரத்துக்காக நம்ம இந்த மசாலா பொடி சேர்த்துறோம். லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஆ காமெடி கடி நல்லா கடி நல்லா கடி நல்லா கடி நல்லா கடி. நான் அப்படியே சாப்பிட்ருப்பேன்டி. சரி எதுக்கு கொடுத்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து அப்பா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? நல்ல இல்லையா? ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கிறான் பாருங்க. இல்லையா? நல்லா இல்லையா? நீதான் தெரியுவ மண்டையை பாரு. பேசாம கழட்டிட்டு வந்துருக்கா? தயவு செஞ்சு கழட்டிட்டு வந்துருக்கேன். பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல. போடி ஏன் மறுபடி வந்துட்டேன்? நான் பார்த்துக்கிறேன் போ. மாட்டிக்கும் அந்நியருக்கு உள்ள வர வேண்டாம். வரக்கூடாது. அப்பா அம்மாவில இப்போ வந்து இது ஒரு அந்நியர்களை உள்ளே சேர்க்காதீர்கள். வெண்ண அப்படி சொல்லணும். நம்ம குடும்பத்தின் குத்துவில குடியுங்க. நீ வந்து பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு வந்து பேச்சு மூச்சு எல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து அடுத்த இரு அங்க எதுவும் தேடாதங்க 2 வருஷத்துல உனக்கு வந்து பேச்சு மூச்சு எதுவுமே வரல. மூச்சு இருந்துச்சா நான் பேச்சு வரல. இன்னொரு குழந்தை பிறந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படி வந்து டாக்டர்களே சொல்லியிருக்காங்க. அதுல பிறந்தவரதான் நானு. அதனால இப்ப நீ பேச ஓடுற ஒடியாடுற இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இல்ல சொல்லுங்க. அடுத்து என்னையதான் பார்த்துட்டு இருக்க இன்னும் எப்படி சொல்ற? போன பேசாதடா மிளகாவது. போயிட்டு இருக்கேன்
நூடுல்ஸ் வந்து நல்லா கலரி கொடுக்கணும். நம்ம சேர்த்துன மசாலா பொடியே நல்லா கலராக இருக்குது. இப்போ நல்ல அடியோரம் வந்து நல்ல கலர் வந்து நல்ல ஸ்பீடாக வச்சுக்கணும் அடுப்பை. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பர் மட்டும் மேலே தூவி நல்லா கலந்துக்கலாம். வழக்கம் போல் இன்றைக்கும் அம்மா வேற லெவலில் செஞ்சிட்டாங்க. நீ தான் பேசணும். இப்போ நூடுல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா செம்மையாக ரெடி ஆச்சு. இவங்க சொன்னாங்க 2 மணி நேரம், 1/2 மணி நேரத்தில் செஞ்சிட்டோம். நூடுல்ஸ் வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே என்ன நடந்துட்டுருக்குது? செம்மையா இருந்துச்சு. நான் சொன்னா எனக்கு நூடுல்ஸ் ஸ்டார்டிங்ல சொன்னா நூடுல்ஸ்லாம் நான் பெருசா சாப்பிடவே மாட்டேன், ஆனா இந்த நூடுல்ஸ் வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலுமே சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா செம்மையா இருக்கு. அப்புறம் மறக்காம எல்லாரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வழக்கம் போல சொல்ற அதே டைலாக் தான். தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. நீங்க பாடி லாங்குவேஜ் நிறுத்துங்க. வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நிறைய பேர் ஆனா பாக்குறீங்க ஆனா கமெண்ட் பண்ணுங்க. எங்க எதிர்பார்க்க கமாண்ட் வந்து பாக்குறீங்க. இப்போ கமாண்ட் வந்து நிறைய பேர் பண்றது இல்லை. நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு தனிப்பட்ட முறையில ஷேர் பண்றீங்க. பட் எல்லாருமே கீழே கமாண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் எங்களுக்கு தெரியும். அப்படின்னாதான் எந்த அளவுக்கு எல்லாருமே ரசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு எல்லாரும் பாக்குறீங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஓகே. இதெல்லாம் பாக்குறாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு ஒரு இது தெரியும். ஓகேவா? அப்புறம் ஐடியா அம்மா ஸ்டைல சொல்லணும்னா Subscribe பண்ணுங்க.